ஹே கைஸ், என் பேர் ஃபெரோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருப்பாங்க. அவங்க இந்த டைமில் ட்ராவல் பண்ண முடியாது, ப்ளஸ் அவங்களோட ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிருக்கும். நிறைய நாட்டில் வந்து அவங்க நாட்டிலேருந்து இங்கேயும் வர முடியாது, நம்மளும் அந்த நாட்டுக்கு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கவங்க, யூகே, யூஎஸ், கனடா, இந்த மாதிரி நம்ம தாயகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஏர்லைன் என்ன ஆப்ஷன் தராங்க, அதாவது அவங்களோட ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஏர்லைன் ஆப்ஷன்ஸ் தராங்கன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சலாக இருக்குன்றத ஏர்லைன் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏர்லைன் மூலியமாக, அதை ஏர்லைன் வெப்சைட் மூலியமாக நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஏர்லைன் வெப்சைட்டில் போய் ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ளைட் ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்றது அந்த வெப்சைட்டில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் ஏர்லைனோட கால் சென்டருக்கு நீங்கள் கால் பண்ண முடியாது, கால் பண்ணாலும் அவங்களால எடுக்கவும் முடியாது. ஏன்னா ஸோ அவங்க ஆள் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களால இப்போ உங்கள் கால்ஸும் எடுக்க முடியாது, உங்களுக்கு ப்ராப்பர் ரிப்ளையும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களாகவே செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் ஏதாவது ஏர்லைன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ரீபுக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ரீரூட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ரீஃபண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இல்லை ட்ராவல் வவுச்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களான்றதை நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஏர்லைன் வெப்சைட்டு மூலயமா நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏர்லைன் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லா மோஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸுமே வந்து என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா, ஒன்று ரீபுக் பண்ணிக்கலாம், உங்கள் டிக்கெட்டை வந்து நீங்கள் ரீபுக் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு. ஏர்லைன் வந்து அந்த டே சேஞ்ச் பெனால்ட்டியை வெயிட் பண்ணிவிடுவாங்க, அதாவது அந்த பெனால்ட்டி நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ரீபுக்கிங் நீங்கள் பண்ணுறீங்க, வேறு டே சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்லைனுக்கு அந்த பெனால்ட்டி கட்டணும். ப்ளஸ் ஏதாவது ஃபேர் டிஃப்ரென்ஸ், அதாவது நீங்கள் இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு டிக்கெட்டு வாங்கியிருக்கீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து இப்போ புது டிக்கெட்டோட ரேட் வந்து 550 ரூபா இருக்குன்னா நீங்கள் அந்த ஃபேர் டிஃப்ரென்ஸும் டேக்ஸ் டிஃப்ரென்ஸும் பே பண்ணி தான் ஆகும். ஒன்று, ஸோ இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுப்பாங்கன்னா ரீரூட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. நிறைய ஏர்லைன் வந்து ரீரூட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து இப்போது துபாய் போகிறீங்கன்னு வச்சுங்க, துபாய் போகிறீங்க. ஸோ துபாய் போகிறது இப்போ நீங்கள் இந்த டைமில் போக முடியாது. ஸோ அந்த நேரத்தில் உங்கள் ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு ஏர்லைன் இந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க, ரீரூட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போது இந்த நீங்கள் போகலை அப்படின்னு விருப்பப்பட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வேறு ஒரு ஊருக்கு நீங்கள் போகலாம் அந்த டிக்கெட்டை வச்சு. இல்லை அந்த ஃப்ளைட்டே வந்து மலேசியாவுக்கு போகுது, இல்லை சிங்கப்பூர் போகுது, இல்லை வேறு ஏதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போகுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அப்படியே ரீரூட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் ரீரூட். இல்லை ரீபுக் பண்ணிக்கலாம் அதே ஊருக்கு, அதே நீங்கள் சென்னையிலேருந்து துபாய்க்கு போகிற அதே இதுக்கு நீங்கள் வேறு ஒரு டேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் என்னென்னா ரீஃபண்ட். இப்போ உங்கள் ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ரீஃபண்ட் கொடுப்பாங்க. ரீஃபண்ட் எடுக்கிறதுக்கே அது கிட்டத்தட்ட 4 வாரம் ஆகலாம், 4-6 வாரங்களே ஆகலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன், மூணாவது ஆப்ஷன் ரீஃபண்ட். இன்னொரு ஆப்ஷன் ட்ராவல் வவுச்சர். இது மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. ஸோ ஏர்லைன் வந்து 4வது ட்ராவல் வவுச்சர் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி ஒத்துவாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும் அது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஏர்லைன் வந்து உங்கள் ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே நீங்கள் விட்டுருங்க டிக்கெட்டை, நாங்கள் அது வந்து ஒரு பகுதி நேர், அதாவது ஒரு 12 மாதம் ஒரு டிக்கெட் வேலிடிட்டி அவங்க செட் பண்ணி அந்த டிக்கெட்டை ஓப்பனில் ஸ்டேட்டஸில் வச்சுருப்பாங்க. அந்த ஓப்பன் ஸ்டேட்டஸில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வேலிடிட்டி கொடுப்பாங்க. அந்த ஒரு டைம் ஆஃப் பீரியட்குள்ளே நீங்கள் அதை ரீபுக் பண்ணணும். ஸோ இன்னொரு டைம் ஆஃப் பீரியட்குள்ளே நீங்கள் அந்த ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த மாதம் ஜூலை மாதத்தில் புக் பண்ணியிருக்கீங்க ஒரிஜினலாக. ஸோ உங்கள் ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு, நீங்கள் ட்ராவல் வவுச்சர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ட்ராவல் வவுச்சர் அப்ளை பண்ணும்போது நவம்பர் மந்தில் நீங்கள் வந்து ரீபுக் பண்ணியே ஆகும், புக் பண்ணியே ஆகும். என்ன டேட்டு நியூ டேட்டுக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அது நவம்பர் மந்தில் நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ ஒரு அடுத்த வருஷம் அக்டோபர் மந்த்து 2021 வரைக்கும் நீங்கள் ட்ராவல் அந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் நியூ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டிக்கெட்டை நீங்கள் முன்னாடியே புக் பண்ணி ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ராவல் ஏஜென்ட்டுக்கோ இல்லை வந்து நீங்கள் ஏர்லைனில் புக் பண்ணியிருந்தீங்களோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 4 ஆப்ஷன் தான் மோஸ்ட்டாக எல்லா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லையுமே இருக்குது. ஓகேவா? இப்போ இன்னொன்று, நீங்கள் ட்ராவல் ஏஜென்ட் மூலிமா புக் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர்ஸ்க்கெலாம் வந்து என்ன ட்ராவல் அவங்க இந்த மாதிரி இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்றது அவங்களுக்கு ஆப்வியஸாக அவங்க கண்டுபிடிச்சி தெரிஞ்சிருவாங்க. ஸோ இப்போ இந்த வந்து வெக்கேஷன் போகிறவங்க, ஸோ வேலை நிமித்தமாக போயிட்டு வந்திருக்கவங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல, நாங்கள் வந்து ட்ராவல் ஏஜென்ட் மூலிமா புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இதே ஆப்ஷன் தான், சிமிலராக இதே ஆப்ஷன் தான் ஏர்லைன் தராங்க. ஸோ இதே ஆப்ஷனை நீங்கள் உங்கள் இதுலேருந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், நீங்கள் ட்ராவல் ஏஜென்ட்லேருந்து கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 4 ஆப்ஷன் தான் வந்து மேக்ஸிமம் எல்லா ஃப்ளைட்ஸும் ஃப்ளைட்ஸ் கம்பெனிலேயும் தராங்க.
ஸோ எல்லா ஃப்ளைட் கம்பெனிலேருந்தும் மேக்ஸிமம் இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் என்ன ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம், நீங்கள் கேட்டே வாங்கிக்கலாம். உங்ககிட்டருந்து யாரும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபேர் டிஃப்ரென்ஸ், இப்போ நீங்கள் வந்து ரீபுக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஃபேர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஆனால் இருந்தாலும் டேட் சேஞ்ச் பெனால்ட்டி ஏர்லைன் எடுத்துருவாங்க, உங்களுக்கு டேட் சேஞ்ச் பெனால்ட்டி எதுவும் கிடையாது. சரியா? இன்னொன்று ரீரூட். ரீரூட் இருக்கும்போது அதே மாதிரி எதை ஃபேர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் புக் கொடுத்து தான் ஆகும். மூணாவது ரீஃபண்ட். நீங்கள் உங்களுக்கு பே பண்ண டிக்கெட் அமௌண்ட்டு அப்படியே உங்கள் கார்டுக்கோ இல்லை நீங்கள் நெட் பேங்கிங்கோ என்ன மாதிரி ஆப்ஷன் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு திரும்ப ஏர்லைன் கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் நிறையா நாள் ஆகும். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஃப்ளைட் கேன்சல் ஆகி ரீஃபண்ட் கேட்குறதுனால ஏர்லைனால் நிறைய ப்ராசஸ் பண்ண முடியும். நாலாவது ட்ராவல் வவுச்சர். ட்ராவல் வவுச்சரில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ட்ராவல் வவுச்சர் ஓகே நீங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரீபுக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேட் எனக்கு தெரியல, நான் எப்போ ட்ராவல் பண்ண போகிறேன்னு தெரியல, மேபி இந்த இயர் நான் ட்ராவல் பண்ணல, நெக்ஸ்ட் இயர் நான் ட்ராவல் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ராவல் வவுச்சர் அப்ளை பண்ணலாம். ட்ராவல் வவுச்சரில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த டிக்கெட்டை புது டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி உங்கள் ட்ராவல் ஏஜென்ட்டுக்கோ இல்லை ஏர்லைனுக்கோ இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்தது நீங்கள் ஒரு சர்ட்டன் பீரியட்குள்ளே ஏர்லைன் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணி ஆகும். சரியா? இந்த 4 ஆப்ஷன் தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸுக்கு மோஸ்ட்டாக எல்லா ரூட்டிங்ஸுக்கும் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டில் யூகே யூஎஸ் பேஸ்டு ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு மேலே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? இது ஃபஸ்ட்டு என்னோடய யூடியூப் வீடியோ. ஸோ இதை மாதிரி மோர் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு தரேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், இதுக்கு மேலே ஆப்ஷன்ஸ் ஏர்லைன் கொடுக்குறாங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.